நேற்று தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈடிபி பிளான்ட். இதுதான் கலெக்ஷன் டேங்க். இங்கே தான் எல்லா தண்ணியும் ஸ்டோர் ஆகும். இது மிக்சிங் டேங்க். இங்கே ஓவராலாக எல்லாமே மிக்சிங் பண்ணப்படுறது கெமிக்கல் போட்டு. இங்கே நம்ம கலெக்ஷன் டேங்க் வந்து டைரெக்டாக எல்லா வாட்டர் எடுத்து ஒரு செட்டுக்கு 16 KL இடத்துல 16 KL கணக்கில் பாலி அலுமினியம் குளோரைடு டீ கலரிங், பிறகு எலக்ட்ரோடு பாலி யூஸ் பண்ணுறோம். இது மூணும் ஓரளவு மிக்சிங்கான பிறகு ஒரு டெஸ்டிங் ஜார் மூலமாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். தண்ணி நல்லா கார்பரேஷன் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு, அதை எப்படி பிரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு, அதோடய கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணியிருக்கிறோம். செக் பண்ண பிறகு அது சரியாக இருந்துச்சுன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டா தண்ணி மிக்சிங் சேனல் வழியாக போயிடும். மிக்சிங் சேனலுக்கு பிறகு ப்ரைமரி கிளாரிஃபையர் வச்சுருப்பாங்க. ப்ரைமரி கிளாரிஃபையர்லேருந்து ஃபுல் அவுட் ஆஃப் ஆகி இதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து ஏரியேஷன் டேங்காக யூஸ் பண்ணாங்க, இப்போ செட்டிலிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டிசைன் நம்ம போட்டது தான். இப்போ அந்த அதாவது ஓல்டு ஏரியேஷன் டேங்கில் சும்மா ஒரு 5 நிமிஷம் செட்டிலிங்காக விட்டுட்டு அடுத்தது இருக்கிற செட்டிலிங்கு ரெண்டு செட்டிலிங் டேங்க் முடிஞ்சதுக்கப்புறமா ஏரியேஷன் டேங்க்குக்கு போகுது. ஏரியேஷன் டேங்க்கு போன பிறகு அங்கே அதுக்கான ப்ராசஸ்லாம் நடக்கப்படுது. ஏரியேஷன் டேங்க் இந்த பிளான்டோட மூளை மாதிரின்னு வச்சுங்க. இடிபியோட கிட்டத்தட்ட இதயம் இதயம் தான் இது. ஏரியேஷன் டேங்க் இல்லைன்னா அவ்வளோதான், இதயமே செயல்படாத மாதிரி தான். ஏரியேஷன் டேங்கில் எம்எல்எஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம், அப்புறம் சிஓடி பிஓடி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிற சர்க்குலேஷன் டேங்க்லேருந்து சாரி ஏரியேஷன் டேங்க்லேருந்து மிஸ் ஆகி போகிற செகண்டரி கிளாரிஃபையரில் ஸ்லஜ்ஜை எனி டைம் ரீசர்க்குலேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதில் இருக்கிற எம்எல்எஸ் டெத்தாக நிறையா வாய்ப்பு உண்டு. இதுக்கு தினைக்கும் ஃபுட்டாக யூரியா டிஏபி எப்போயாவது சாணம் கரைச்சி விட்டால் ரொம்ப நல்லது. இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படின்னா தெரியும் நல்ல தண்ணி தெளிவரமாக இருக்கா. இதே இந்த வாட்டர் ஃபில்டர் டேங்க்கு போல்டர் டேங்க் கொஞ்சம் ஸ்லஜ்ஜாக அங்கே இருக்கும், அந்த ஸ்லஜ்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இது இருக்கிறாங்க பாருங்கள். ஏசிஎஃப் பிஎஸ்எஃப் பம்பை ஆன் பண்ண உடனே ஏசிஎஃப் பிஎஸ்எஃப்க்கு வந்துடும். இவங்களில் ஃபில்ட்ரேஷன் நடந்து செகண்டரி செட்டிலிங் டேங்க்கு போகும், டைரெக்டாக செகண்டரி செட்டிலிங் டேங்க்கு. ஓகேவா, இங்கே செகண்டரி செட்டிலிங் டேங்க்கு போய்டும். இங்கே செகண்டரிலேருந்து மறுபடியும் இது மீடியா அதே தான், ஏசிஎஃப் பிசிஎஃப் ஆன் பண்ணல, அதே வேலையாக தான் இது ஃபில்ட்ரேஷன் வேலையை தான் செய்யும். இங்கேருந்து டைரெக்டாக நமக்கு ஆரோ பிளான் போயிடுங்க. அங்கே ஆரோவில் போய் என்ன ப்ராசஸ் நடக்குமோ அது அழகம்போல் நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நமக்கு இதோட டீட்டெயில்ஸ் வந்து இன்லெட்டு வந்து எப்படி பார்த்தாலும் டீட்டெயில்ஸ் நமக்கு ஒரு 5000 இருக்கும். இங்கே வர்றப்பையும் அதே எந்த வேரியேஷனில் கிடையாது, என்ன பண்ணால் ஒரு 10-20 வேரியேஷனில் இருக்கும். 5000 ஒன்று குறைஞ்சிருக்கும் இல்லை ஏறி இருக்கும், ஏன்னா இங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கலை, சும்மா அதை வாட்டர் கிளியர் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் நடக்குது. அதனால் இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே அங்கே போனால் தான் உங்களுக்கு டிடிஎஸ்ஸு டிஎஸ்எஸ்ஸு பிஹெச் எல்லாத்தையும் நம்ம அங்கே நியூட்ரல் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது ஆரோக்கு அதை அப்புறம் பார்க்கலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி. இதில் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஒவ்வொன்றையும் பற்றி டீட்டெயிலாகவே சொல்கிறேன். நன்றி, நீங்கள் சொல்கிற ஆதரவில் தான் இருக்குது நான் எடுக்கிற அடுத்தடுத்த முடிவு.